திருவள்ளூர் அருகே ரங்காபுரம் கிருஷ்ணாபுரம் இடையே ஓடையில் பாலம் கட்டும் பணியில் சர்வீஸ் சாலை தரம் இல்லை என கூறி கடந்த 5 தினங்களாக அரசு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதை கண்டித்து தேமுதிகவினர் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரங்காபுரம் கிருஷ்ணாபுரம் இடையே ஓடை செல்லக்கூடிய வழியில் சாலையின் நடுவே சுமார் 10 மீட்டர் அகலத்திற்கு பாலம் கட்டும் பணி 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பணியின் போது ஒப்பந்ததாரர் சர்வீஸ் சாலையை தரமானதாக அமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடந்த நாட்களாக 15-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சம்பவ இடத்திற்கு சென்ற தேமுதிக பூண்டி ஒன்றிய செயலாளர் நம்பாக்கம் பாபு, மாவட்ட பிரதிநிதி சுரேஷ், அரியாத்தூர் கிளை செயலாளர் ராஜா, நம்பாக்கம் கிளை செயலாளர் தாமோதரன் மற்றும் கிராம மக்கள் இணைந்து தரமான சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சர்வீஸ் சாலையை உரிய முறையில் சீரமைத்து தரப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.